ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாபுஷன் முருகா. இது நம்ம நேதாஜி எங்ஸ்டர்ஸ் மேல. டுடே நம்ம இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎம்டபிள்யூ r18 பைக்ஸை பற்றி, நம்ம பைக்கை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த பைக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம்டபிள்யூ r18 பைக்கை பற்றி நம்ம ஃபுல் டேஸ் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். இன்ஜின், இதோட இன்ஜின் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1802 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் டைப்னு பார்த்தோம்னா ஏர் கூலர், அது மட்டும் இல்லாமல் 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பாக்ஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பவர்னு எதுவும் பார்த்தோம் அப்படின்னா 4750 ஆர்பிஎம்ல 91.09 PM வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3000 ஆர்பிஎம்ல 158 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரேக்னு சொல்லிட்டு இதை பார்த்தா அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் அண்டு பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தா அப்படின்னாக்கா 14 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படி பார்த்தோம்னாக்கா குரூசர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் சொல்லி பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டிஸ்க்கு ட்ரைசர் கேரும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் இருக்க ஃபியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெட்ரோல் டேங்க் வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னாக்கா 14 லிட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெட்ரோல்னு சொல்லி பார்த்தோம்னா 4 லிட்டர் இருக்கும்போது எவ்வளோ ரிசீவ்ல வந்து வந்துடுது. பிரேக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வீல்ஸில் 300 mm டிஸ்க் வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்லாக்கு கன்சோலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டயர்ஸும் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா 120/70 கொடுத்துருக்காங்க. ரியர் டயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150/65 கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைஸ் வந்து 488.6 mm ரியர்லையும் 431.8 mm கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்னு பார்த்தோன்னா ஹெட்லாம்பு, டெயில் லேம்பு, அதுக்கட்டு டேங்க் சிங்கிள் லேம்பு, இல்லை எல்லாமே எல்இடி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லி பார்த்தோன்னா 18V.26 AH. இதோட பேட்டரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு வந்து தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டின்னு பார்த்தோன்னா டியூல் சேனல் APS-க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 3 ரைடர்ஸ் மூடு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெயின் மூடு, ராக்கு, அதுக்கடுத்து ரோல் மூடு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் சொல்லி பார்த்தோன்னா எக்ஸோரூமில் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 1,890,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 43,000 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதோ அதர் செலவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 15,000 வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கேஷ், இப்போ என்கிட்ட ரெடி கேஷ் இருக்குது, இப்போ அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21 லட்சம் வருது. ஓகே காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.